13 ஆண்டுகளாக தொடர்ந்து நமது மெகா டிவி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நடத்தி வரும் மெகா மகளிர் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் விருதினை பெறுபவர் ஒரு நட்சத்திர நாயகி. திரைத்துறையில் பொன்விழா கண்ட மங்கை, இதோ ஏவி. குறுநகை கோலத்தில் தாமரை, கோடை காலத்து வான்மழை, கார்த்திகை திங்களின் தீபங்கள், இவள் கண்ணில் தோன்றும் கோலங்கள் என்ற கவியரசர் கண்ணதாசனின் வரிகளுக்கேற்ப இவர் ஒரு நவரச நாடகம். நடிப்பு, நடனம், நகைச்சுவை என அனைத்து பரிமாணங்களிலும் நம்மை கவர்ந்த நட்சத்திர நாயகி. கனவு தொழிற்சாலையாம் திரைப்பட துறையில் சிறு வயதிலேயே நுழைந்து பெரிய பெரிய வெற்றிகளை பெற்ற நங்கை இவர். இவர் மன்னர் மகளாக பிறந்து கலைத்துறையில் கோலோச்சிய எழிலரசி இவர். ஆகஸ்ட் 18, 1954 ராமநாதபுரம் சமஸ்தானத்தின் மகாராஜா திரு சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த திருமதி லீலா ராணி தம்பதியருக்கு செல்ல மகளாக சென்னையில் தோன்றியவர் இவர். இவரது தந்தை செல்வந்தர், ஜமீன்தார், கிரிக்கெட் வீரர் மற்றும் அரசியலிலும் பெரும் ஈடுபாடு கொண்டு இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக இருமுறையும் சுயேட்சையாக ஒருமுறையும் களம் கண்டு வெற்றி பெற்றவர். அத்துடன் முன்னாள் முதல்வர்கள் திரு சி ராஜகோபாலாச்சாரி, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோரது அமைச்சரவையிலும் இடம்பெற்ற பெருமைக்குரியவர் ஆவார். சென்னை ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்டில் பள்ளி படிப்பை தொடங்கிய இவருக்கு சிறு வயது முதலே நடனத்தில் மிகுந்த ஆர்வம் உண்டு. அனைத்து பள்ளி நாட்டிய நாடக நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுவார். அவ்வாறு 9ஆம் வகுப்பில் இவர் அரங்கேற்றிய நடன நிகழ்ச்சியின் புகைப்படம் தான் இவர் திரைப்படத்தில் தோன்ற காரணமாய் அமைந்தது. மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் தானே இயக்கவிருந்த திரைப்படத்திற்கு புதிய நாயகியை தேடிக் கொண்டிருந்த போது பள்ளி நிகழ்ச்சியில் புகைப்படம் எடுத்த புகைப்பட கலைஞர் அதனை தவறுதலாக கதாநாயகியின் புகைப்படங்களுக்கு மத்தியில் இவர் படத்தை வைத்துக் கொடுக்க பொன்மன செம்மல் அவரது மனம் கவர்ந்த நாயகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர். இந்த வாய்ப்புக்காக முதலில் திரு ஆர் எஸ் மனோகர் இவரது தாயாரை அணுக மகள் படிக்க வேண்டும், நடிக்க வேண்டாம் என மறுத்துவிட்டார். இவரது பெரியம்மா திருமதி கமலா கோட்னீஸ் பிரபல தெலுங்கு மற்றும் ஹிந்தி திரைப்படங்களின் கதாநாயகி. இவர்தான் இவரது திரையுலக பிரவேசத்திற்கு முழு ஆதரவு அளித்தார். பின்னர் எம்ஜிஆரே ஒப்புவிக்க எம்ஜிஆர் பிக்சர்ஸின் கதாநாயகி ஆனார் இந்த நாட்டிய பாவை. திரை நடனம், பரதம், நடிப்பு, வசன உச்சரிப்பு என ஒரு கதாநாயகிக்கு தேவையான அனைத்து கலைகளையும் திரு தண்டாயுதபாணி மாஸ்டர், சோப்ரா மாஸ்டர், திருமதி புலியூர் சரோஜா அவர்கள், திருமதி சகுந்தலா அம்மையார் அவர்கள் கற்றுத்தர எம்ஜிஆரின் பயிற்சி பட்டறையிலே பட்டை தீட்டப்பட்ட இந்த வைரம் அன்று முதல் தமிழ் ரசிகர்கள் மனதில் என்றென்றும் நீங்கா இடம் பிடித்தவர் இவர். எம்ஜிஆர் படங்களில் அறிமுகமான நாயகிகள் என்று ஒரு சிலர் இருந்தாலும் இயக்குனர் எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரே நாயகி இவர். அத்திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். 1973 தாய்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் என பல நாடுகளில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அத்திரைப்படம் இவருக்கு எடுத்த எடுப்பிலேயே பிரம்மாண்ட வெற்றியையும் அள்ளி தந்தது. தொடர்ந்து எம்ஜிஆரின் உரிமை குரல், பல்லாண்டு வாழ்க, உழைக்கும் கரங்கள், நீதிக்கு தலை வணங்கு, நினைத்ததை முடிப்பவன், நாளை நமதே, சிரித்து வாழ வேண்டும், மீனவ நண்பன், நவரத்தினம் போன்ற பல வெற்றி திரைப்படங்களில் இணைந்து நடித்து தன் விழியால் கதை எழுதியவர். இவரது முதல் கதாநாயகனான எம்ஜிஆர் முதலமைச்சரான பின் வெளிவந்த அவரது கடைசி திரைப்படமான மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தின் நாயகியும் இவரே. எம்ஜிஆர் மட்டுமல்லாது சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், முத்துராமன், ஜெமினி கணேசன், சிவகுமார் போன்ற பல முன்னணி நாயகர்களின் நாயகி ஆனவர் இவர். அந்த தலைமுறையை கடந்து திரு ரஜினிகாந்துடன் சங்கர், சலீம், சைமன், 1000 ஜென்மங்கள் திரைப்படங்களிலும், திரு கமல்ஹாசன் அவர்களுடன் நீயா, வயநாதன் தம்பன் போன்ற மலையாள திரைப்படங்களிலும் தொடர்ந்து கதாநாயகியாக நடித்தவர் இவர். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் ஆகிய நால்வருடனும் நடித்த வெகு சில நாயகிகளில் இவரும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படம் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம் என 3 மொழிகளில் தயாரான பொழுது 3லும் இவரே கதாநாயகியாக நடித்துக் கொடுத்து பலரது பாராட்டை பெற்றார். நாயகர்கள் மட்டுமல்லாது பல கதாநாயகிகளுடனும் இணைந்து நடித்து அனைவரிடமும் நட்புறவோடு பழகும் தன்மை கொண்டவர் இவர்.
தமிழ் திரையுலக ஜாம்பவான்களான திரு ப நீலகண்டன், திரு சி வி ஸ்ரீதர், திரு ஏ பி நாகராஜன், திரு சேது மாதவன், திரு எம்ஜிஆர் என அனைத்து முன்னணி இயக்குநர்களிடமும் பணியாற்றிய இவர் 1979 ஆண்டு திரு எஸ் பி முத்துராமன் இயக்கிய வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தில் இவரது அபார நடிப்பிற்காக பல விருதுகளை பெற்றதோடு அந்த ஆண்டின் சிறந்த கதாநாயகிக்கான பிலிம்பேர் விருதினையும் பெற்றார். அதையெல்லாம் விட பெரிய விருதாக இவர் கருதியது, உன்னை என்னால் அறிமுகம்தான் செய்ய முடியும், நீ தொடர்ந்து வெற்றி காண நீயே உனது நடிப்பு திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் என கூறிய அவரது ஆசான் திரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தை பார்த்து விட்டு, உன்னை அறிமுகப்படுத்தியதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறிய வார்த்தைகள்தான் இவர் செவிகளுக்கு விருந்தாகவும் மனதிற்கு மருந்தாகவும் அமைந்தது. தமிழ் மொழி திரைப்படங்கள் மட்டுமல்லாது தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் திரு என் டி ராமராவ், திரு நாகேஸ்வர ராவ், திரு கிருஷ்ணம் ராஜு, திரு கிருஷ்ணா, திரு ராஜ்குமார், திரு பிரேம் நசீர், திரு ஜெயன், திரு மது என பல முன்னணி நாயகர்களுடனும் தோன்றி நடித்து அதற்காக பல விருதுகளையும் பெற்றவர் இவர். நடிப்பை போலவே நடனத்திலும் அதீத ஆர்வம் கொண்ட இவர் அதனை முறையாக கற்று பல நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றியவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியை தொடங்கிய பொழுது அதில் மூன்றாவது பெண் உறுப்பினரானவர் இவரே. அரசியலுக்கு வா என எம்ஜிஆர் அழைத்த பொழுது தாம் தொடர்ந்து திரைப்படங்களிலேயே நடிக்க விரும்புவதாக இவர் கூறிவிட்டார். அப்பொழுது கட்சிக்கு என்ன செய்ய போகிறாய் என எம்ஜிஆர் கேட்டதற்கு, தமிழகம் முழுவதும் மகாகவி காளிதாசர் இயற்றிய சகுந்தலை நாட்டிய நாடகத்தை நடத்தி அதில் நடனமாடி 1977 ஆண்டே 35 லட்சம் ரூபாய் கட்சி நிதியாக வழங்கினார். மற்றொரு சுவாரஸ்யம், லவ் அண்ட் சிங்கப்பூர் திரைப்பட கதாநாயகியான இவர் சிங்கப்பூரில் ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு நிதி திரட்ட நாட்டிய நிகழ்ச்சி நடத்தி அதில் இவர் கழுத்தில் போட்ட மாலையை ஏலத்தில் எடுத்த தொழிலதிபர் திரு சபாபதியே காதல் கணவராய் 1983 ஆண்டு மணமாலை இட்டார். பிறகு இரண்டு மகன்களுக்கு தாயும் ஆனார். எப்பொழுதும் ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என சுறுசுறுப்பாக இருக்கும் இவர் பிள்ளைகளின் படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக இடையில் சிறு இடைவேளை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நடிகர் திரு ராஜ்கிரண் அழைப்பின் பெயரில் பொன் விளையிற பூமி திரைப்படத்தில் மீண்டும் தோன்றி கார்த்திக், பிரபு, அஜித் என அனைவருடனும் தொடர்ந்து இன்றளவும் நடித்து வருகிறார் இவர். வெள்ளித்திரை மட்டுமல்லாது சின்ன திரையிலும் தெலுங்கு மற்றும் தமிழில் 2000 முதல் தோன்றி பலவித வித்தியாசமான கதாபாத்திரங்களில் தனக்கென தனி முத்திரை பதித்து மக்கள் மனதில் நிலையான இடத்தையும் பிடித்தவர் இவர். இவ்வாறு தனது 13வது வயது முதல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என அனைத்து தென்னிந்திய மொழி திரைப்படங்களிலும் முன்னணி கதாநாயகியாக 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் தோன்றி நம் மனம் கவர்ந்து 50 ஆண்டுகளாய் கலைப்பணியாற்றி வரும் பொன் விழா நாயகிதான் நாட்டிய தாரகை, எழில் அரசி, கலை அரசி, கலை மாமணி திருமதி லதா அவர்கள். கலைத்துறைக்கான மெகா மகளிர் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற கலை மாமணி திருமதி லதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலய்யா அவர்களையும், மெகா டிவி நிர்வாக இயக்குநர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். அம்மா, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். இன்று மெகா டிவி சார்பில் என்னை இங்கே வரவழைத்த மெகா டிவி நிறுவனர் திரு தங்கபாலு ஐயா அவர்களுக்கும், திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கும் என் இனிய வணக்கம். இங்கு பல சாதனையாளர்களை பற்றி பேசினார்கள். இங்கு இருக்கும் அனைவரும் சாதனையாளர்கள் தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சாதனையாளர்கள். அதாவது இன்றைக்கி வந்து
பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பித்தது இந்த புரட்சி, அதாவது நியூயார்க்கில். இன்றைக்கி இந்த மகளிர் தினம் புரட்சி பண்ணி மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டது. இன்றைக்கி இதை உலகம் பூரா கொண்டாடுறாங்க. அப்போ வந்து அடுப்பூதுற பொண்ணுக்கு படிப்பு எதுக்குன்னு ஒரு நம்ம ஊரில் பேசிக்குவாங்க. அது இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்கு, ஃபுல்லாக மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஆனால் நம்ம பெண்கள் வந்து நிறைய விண்வெளிக்கு போகிறாங்க, இராணுவத்தில் இருக்காங்க. தமிழ் கமலா ஹாரிஸ் அங்கே யூஎஸில் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெருமைத்தக்க விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே நிற்கிறது காரணம் நீங்கள் தான். இதிலெல்லாம் ஏவியெல்லாம் பார்த்தீங்க, என்னுடைய ஆசான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இந்த எல்லா ஏன்னா நான் நடிக்கவேன்னே நான் நினைக்கலைங்க. சும்மா இப்படி டான்ஸ் ஆடுவேன் ஸ்கூலில், ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில். எல்லாம் ஐரிஷ் டான்ஸ் இருந்தாங்க அங்கே, இங்கிலீஷ் தான் அங்கே, தமிழ் செகண்ட் லாங்குவேஜ். ஸோ எந்த ஒரு இதுன்னு என்ன தான் கூப்பிடுவாங்க, நான் கூப்பிடு, நான் ஃபஸ்ட்டு ஓடிடுவேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு வேண்டுமோ தெரியல, ஒரு ஆர்வம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். அப்போ ஆனால் நான் இங்கே இதெல்லாம் நடிப்பேன்னு கடவுள் கூட நடித்தது கிடையாது. அப்புறம் ஒரு நாள் டான்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் எல்லா கதையும் சொல்லிட்டாங்க, அதனால் நான் சொல்ல தேவையில்லை. வந்துட்டு இப்படி எம்ஜிஆர் மனோகர் அவர் வந்து அம்மா சொன்னாங்க, இல்லை நடிக்க மாட்டா, படிக்கணும், நடிக்க மாட்டா, சொல்லிவிடுங்க அவர்கிட்ட. இல்லை நீங்கள் வந்து சொல்லிட்டு போங்கம்மான்னு கூட்டிகிட்டு போனாங்க. நான் அம்மா அம்மா நடிக்கிறேன், எனக்கு ஒரு ஆர்வம். ஸோ அப்படியே ஆரம்பிச்சது. அப்புறம் கேட்டார், என்னம்மா தெரியும் உனக்கு ஆசையா? ஆமாங்க ஆசை. ஓகே, வசனம் பேசி காட்டு. வசனமா? அதெல்லாம் தெரியாதுங்க, டான்ஸ் போட்டால் மியூசிக் போட்டால் ஆடுவேன். அப்போ சொன்னார், சரி ஒரு விதத்தில் நல்லா தான், நாடகத்தில் நடிச்சு. அப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் சினிமா துறையில். இப்போ யார் வேணாலும் நடிக்கலாம் இல்லைங்களா? இப்போது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட், ஸோ மச் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ மச் ஆஃப் எக்ஸ்போஷர். அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, நாங்களே ஏற்ற இறக்கத்தோடு பேசணும். எந்த மொழி பேசினாலும் அந்த மொழியை தெரிஞ்சு பேசணும். மிச்சல் கேமரா வச்சு எடுப்பாங்க, அப்போல்லாம் வந்து டப்பிங் எல்லாம் கிடையாது, நம்ம பேசுவோம். அப்படி நிறைய பேர் இருந்திருக்காங்க, நிறைய எனக்கு முன்னால் இருந்தவங்க, நிறைய சாதனையாளர், நிறைய பெண்கள் பெண் சாதனையாளர் இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கஷ்டப்பட்டு தான் வந்தேன் நான். கஷ்டப்பட்டேன்னு என்ன, கரெக்டாக செய்யணும், பர்ஃபெக்டாக இருக்கும். அதான் நம்ம ஒரு இலக்கு வச்சுக்கணும், இது போய் நம்ம அடையணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், போய் தண்டாயுத பண்ணி பிள்ளை அவர்களிடம் நடனம் கற்றுக்குவேன். அப்புறம் ஷூட்டிங் போவேன். அப்போது தமிழ் தெலுங்கு எல்லாமே இங்கே தான் இருந்தது, மலையாளம் கன்னடா எல்லாம் 4 லாங்குவேஜும் சென்னையில் தான் இருந்தது. ஒவ்வொரு ஷூட்டிங்காக போவோம், சில சமயம் 2 மணி ஆகும். அப்படி டான்ஸ் ப்ரோக்ராம் போகும்போது காலில் ஒரு ஏதோ குத்தி இருக்கும், அது தெரியாமல் ஆடணும். அன்றைக்கி தான் நடிகர் தலம் சிவாஜி அவர்களும் மக்கள் தலம் எம்ஜிஆர் அவர்களும் ஒரு சங்கரதாஸ் கலையரங்கம் திறப்பு விழா அப்போது நடிகர் சங்கம் இதில் போய் நான் ஆடினேன். அவருக்கு எம்ஜிஆர் சாருக்கு மட்டும்தான் தெரியும் என் காலில் அடிபட்டிருக்குன்னு. நான் அதை காட்டிக்காமல் ஆடினேன். அப்புறம் வந்து பேசினாங்க, அப்புறம் நடிகர் தலம் அவர்களும் வந்து என் மேக்கப் ரூமுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குமா, ரொம்ப அழகாக ஆடினேன்னாங்க. எம்ஜிஆர் அவர்களும் சொன்னால், இல்லை அவள் காலில் வந்து பேசும்போது காலில் வந்து ஏதோ ஆணியோ ஏதோ குத்திடுச்சு, அது அது மீது அதனால் எல்லாமே ஒரு மைண்ட் செட் தான் காரணம். இப்போது பெண்கள் குறிப்பாக இப்போ வந்து பல துறையில் இருக்காங்க, ஆனால் இன்னும் நம்ம நாட்டில் அவங்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கிடைக்குதுன்னா இல்லை. அந்த 33% இன்னும் போராடிட்டுருக்காங்க, அதான் உண்மை. அப்படி பார்த்தா கியூபா நாட்டில் தான் பெண்கள் வந்து ஆணுக்கு நிகராக இருக்காங்க, அப்ராட்லாம் இருக்காங்க. இப்போ நானும் போகிறேன், எங்கேயும் வெளிநாடுலாம் நிறைய நான் போயிருக்கேன், சிங்கப்பூர்லேயும் வாழ்ந்திருக்கேன். அப்போது சிங்கப்பூர் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு என்னென்னா எப்போவுமே பிஸியாக இருக்கணும், எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், எப்போவுமே நம்ம வந்து சோர்ந்துடக்கூடாது. எத்தனை வாழ்க்கையில் மேடு பள்ளம் அனைவருக்குமே இருக்கும், அதெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கணும். அது நம்ம மைண்ட் செட் தான் காரணம். அதே மாதிரி டெக்னாலஜி, நாங்கள் படிக்கும்போது இந்த டெக்னாலஜியெல்லாம் கிடையாது, ஆனால் இப்போ நிறைய இருக்குது, அதெல்லாம் கற்றுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம். நானே என் பசங்க ஏய் கற்றுக்கூடாது, கார்த்திக் ஷோமிமா வெரி ஈஸிம்மா, லைக் திஸ் தட்ஸ் ஆல், வெரி ஈஸின்ட்டு போயிடுவானுங்க, அடா பாவீங்களா. அப்புறம் ஒரு ஆளை வச்சு நானே கற்றுக்கிட்டேன். அது என்னென்னா நம்ம மைண்ட் செட் நமக்கு வந்து ஒரு இலக்கு வச்சுக்கிட்டு நம்ம அதை போய் சேரணுன்னா நம்ம விடாமுயற்சி இருக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதில் போய் அடையணும்னா அதில் விடாமுயற்சி இருக்கணும். இப்படி இன்றைக்கி நிறைய பெண்கள் சாதனையாளர் இருக்காங்க, அது சச்சுமா இருக்காங்க, நளினிமா இருக்காங்க, இவங்கெல்லாம் கூட நிறைய நடிச்சிருக்காங்க. சச்சுமா நாங்கள் நானெலாம் நிறைய படம் நடிச்சிருக்கோம், ஒன்றா நடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இங்கே இருக்காங்க. இங்கே இன்னுமே இன்னும் சாதிக்க போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் யங் கேர்ள்ஸ்லாம் கூட யூ ஹாவ் டு ஹாவ் சம்திங், யூ ஹாவ் டு அச்சீவ் சம்திங். எல்லோரும் வரோம், எல்லோரும் பிறக்கிறோம், எல்லோரும் கல்யாணம் பண்ணுறோம், போய் குழந்தை அது மட்டும் இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். ஒவ்வொருக்கும் ஒரு இன்பான் டேலண்ட் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் அதுக்காக வந்து ஹோம் மேக்கர் ஒன்றும் கம்மி கிடையாது. அவங்கெல்லாம் வேலை இல்லாமல் சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறாங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். குழந்தை ஸ்கூலுக்கு போனோன்னா
ஹஸ்பண்ட் சாப்பிட வர்றாரா சாப்பாடு அவங்களும் பண்ணுறாங்க. அதையும் மீறி பட் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சின்னு பெண்களுக்கு இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ரொம்ப அவசியம். ப்ளஸ் ஒரு ஒரு அம்பிஷன் இருக்கணும். ஏன்னா லைஃப் ஒன்றுமே இல்லை. அதனால் நிறைய விருது பெறப்போகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பார்த்த ரெண்டு பேர் கூட ரொம்ப அற்புதமான ஒரு இது, அதாவது ஒரு வந்து இப்போ கண்ணு கண் பார்வை இல்லைன்னா கூட சாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த மா விண்கலத்துக்கெல்லாம் போகணுன்னு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். இன்னும் விருது பெறுகிறவங்களுக்கெல்லாம் என் அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துகள். இங்கே மேடையில் நினைத்த ஜெயந்தியம் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.